தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் முதற்கட்டமாக 13,800 பேருக்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. இதற்காக 13,800 மருந்துகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் நிகழ்ச்சி ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு செங்கோட்டையன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே வி ராமலிங்கம், திரு சிவசுப்பிரமணி, திரு தென்னரசு, திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம், திரு இ எம் ஆர் ராஜா மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதேபோன்று கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி வழங்கும் சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் திரு செங்கோட்டையன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த பின்னர் மருத்துவமனையில் புதிதாக துவங்கப்பட்ட நவீன பரிசோதனை இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டத்தில் முதல்கட்டமாக 13,900 முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டு பணிகள் தொடங்கியது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 4 இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தொடங்கி வைத்தார். முன்பதிவு அடிப்படையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருதுதுரை கோவாக்சின் தடுப்பு மருந்தையும் மற்ற மருத்துவர்கள் கோவிஷீல்டு மருந்தையும் எடுத்துக் கொண்டனர். மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் லலிதா தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் முதல் தடுப்பூசி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மருந்தாளுநர் செல்வகுமார் என்பவருக்கு போடப்பட்டது. இதேபோல் சீர்காழி அரசு மருத்துவமனை, ஆக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 3 இடங்களில் கோவிட் தடுப்பூசி சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் 4 இடங்களில் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. கடலூர் மாவட்டத்திற்கு புனேயில் இருந்து 7,800 டோஸ் தடுப்பூசி பெறப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனை, சிதம்பரம் அரசு மருத்துவமனை மற்றும் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி, விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 4 இடங்களில் தலா 200 பேர் வீதம் 800 முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர், செவிலியர் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் 200 பேருக்கு மருத்துவர்கள் தடுப்பூசி அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியினை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு தொடங்கி வைத்தார். முதல் ஊசியை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் ரவிச்சந்திரன் போட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் போட்டுக் கொண்டனர். மாவட்டத்தில் இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் உள்பட 20,963 பேர் தங்களது பெயர்களை பதிவு செய்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 8 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை பணி நடைபெற்றது. முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கும், இரண்டாம் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கும், மூன்றாம் கட்டமாக 50 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும், நாலாம் கட்டமாக அனைத்து பொதுமக்களுக்கும் படிப்படியாக வழங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது.